ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அட்ரஸ் வந்து எப்படி வெரிஃபிகேஷன் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தா எனக்கு வந்து நேற்று மானிட்டைசேஷன் ஆகி வந்து 7-8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து $10 ஆயிடுச்சு. உடனே வந்து நான் வந்து ஃபீட்பேக் போட்டிருந்தேன் காலையில், உடனே எனக்கு சாயந்தரமே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. உடனே நான் வந்து என்ன பண்ணேன், இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் போய் எஸ்ன்னு இருக்கு பாருங்கள் மானிட்டைசேஷன், அந்த இதில் போய் வந்து கிளிக் பண்ணினேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நேற்று தான் வந்து ஆக்சன் ரிக்ஷர்ட் போட்டு நேற்று தான் வந்து வந்துருந்துச்சு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது அமௌண்ட்டு வந்து ரெடி ஆகலை அப்படின்னு தான் போட்டிருந்தது. இப்படி தான் வந்தது. அப்புறம் கம்ப்ளீட்டின்னு அட்சன்ஸ் பாருங்கள் இப்படி போட்டிருந்தது. உடனே சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை வந்து கிளிக் பண்ணினேன். உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் க்ரோமில் வந்து ஃபோனில் பண்ணுறதுனா, நீங்கள் லேப்டாப்பில் பண்ணலாம், இல்லை மொபைலில் பண்ணுறதுனா ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா க்ரோ அதில் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நான் மொபைலில் தான் பண்ணினேன், எல்லாமே நான் மொபைலில் தான் பண்ணுறேன். லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நான் மொபைலில் தான் பண்ணேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மற்றபடி வந்து பான் கார்டு ஏதாவது இருந்தால் மட்டும் அதிலே போட்டிருந்தாங்க. டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து நான் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த யூடியூப் ஸ்டுடியோலேயே வந்து பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கே லிங்க் ஆயிரும். அப்படியே நம்ம வந்து அட்ரஸ் அக்கௌண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு போயிடும் பாருங்கள். வெரிஃபை யுவர் ஐடின்னு போட்டிருக்கு. உடனே நான் வந்து என்னோடய பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்லாம் கேட்டிருந்தது. அதில் என்னோடய அட்ரஸ்லாம் ஃபில்லப் பண்ணி சப்மிட்னு லாஸ்ட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம சப்மிட் இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ஓட்டர் ஐடி, இந்தியா பாஸ்போர்ட், டிரைவர் லைசன்ஸு, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அப்லோடு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அட்ரஸ்லாம் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வரும், கொஞ்சம் நாள் ஆகும். அதிலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள், 2-3 நாள் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2-3 நாள் கழித்து வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து பின் அனுப்பிட்டாங்கன்னா சொல்லுவாங்க பின் அனுப்பியாச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பின்னை போட்டால் முடிஞ்சிடும். எனக்கு $10 ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. இதில் வந்து கம்மியாக இருக்க பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங்.